ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா உங்கள் பேர் மற்றும் மொபைல் நம்பர் வச்சு ஆதார் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி, அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கூகுள் சர்ச் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. சர்ச் ஆப்ஷனில் யூஐடிஐ டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். டாப்பில் ஒரு லிங்க் வந்திருக்கு, லெஃப்ட்டில் பாருங்கள், லிங்க்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜ் கேட்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பாஷா ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், யூடிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆதாரோட ஆஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஆதார் ஆஃபிஷியல் வெப்பேஜில் அனைத்து ஆன்லைன் சேவைகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கேட் ஆதார், ஆதார் சர்வீசஸ், அப்டேட் ஆதார், இது போல் நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் பயன்படுத்திக்கலாம். ஸ்க்ரீனில் ஒரு பாப்பப் லிங்க் வந்திருக்கு, ப்ளீஸ் அப்டேட் யூர் ஆதார் ஃபார் கண்டினியூ அக்யூரேசி ஆஃப் டெமோகிராஃபி இன்ஃபர்மேஷன். அது எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே வெல்கம் டு மை ஆதார் ஆப்ஷன் வந்து பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. அதில் அனைத்து ஆன்லைன் சேவைகள் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் அப்டேட், டவுன்லோட் ஆதார், ரிட்ரீவ் இஐடி ஆதார் நம்பர். மூணாவது ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. புது வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவை ஆதார் நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் ஐடி. ஆதார் நம்பர் வேணும்னா ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்குது. அது கீழே உங்கள் பேர் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் என்னோடய பேர் இங்கே டைப் பண்ணிக்கிறேன், ராஜா கே. டைப் பண்ணியாச்சு. அதுக்கு இல்லை, ஆதார் கார்டில் பதிவு இருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆதாரில் மொபைலில் பதிவு இல்லைனா நீங்கள் இமெயில் ஐடி கூட டைப் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்குது. அது டைப் பண்ணலன்னா கூட பரவாயில்லை. கீழே கேப்சா கோடு இருக்குது. கேப்சா கோடு புரியலாம், நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். புது கேப்சா கோடு இங்கே பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிடுறேன். கீழே சென்ட் ஓடிபியில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களை ஆதாரில் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி கோடு வரும். அந்த ஓடிபி கோடு இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கு, நான் டைப் பண்ணிக்கிறேன். 302-985 டைப் பண்ணியாச்சு. சப்மிட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், புது ஸ்க்ரீன் ஷோ வரும். யுவர் ஆதார் நம்பர் லாஸ்ட் நம்பர் 4 டிஜிட் மட்டும் இங்கே ஷோ ஆகும். 2530 இஸ் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர். உங்களோட ஆதார் நம்பர் எஸ்எம்எஸ் மூலிமா மொபைலுக்கும் அனுப்பியிருக்கு, ஆதார் ரெஜிஸ்டர் மொபைலில். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஸ்க்ரீன் நீங்கள் ஷோ ஆகும் பாருங்கள். இது போல் உங்கள் மொபைலில் எஸ்எம்எஸ் மெசேஜ் வந்திருக்கும், டியர் ரெசிடென்ட், திஸ் இஸ் யுவர் ஆதார் நம்பர் யூஐடி. இது போல் உங்களுக்கு ஆதார் நம்பர் எஸ்எம்எஸ் மூலிமா உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இந்த ஆதார் கார்டு டவுன்லோட் செய்வது எப்படின்னா, நான் வீடியோ போட்டிருக்கேன், ஆதார் கார்டு டவுன்லோட் செய்வது எப்படி. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.